ோம் முதல்ல அங்கே கடை விதிக்கில் அந்த சமயத்தில் எங்கள் தாயாருக்கு தெரிஞ்சு சன்மார்க்கு செயலர் அவர் கொஞ்சம் எங்கள் நாங்கள் இருந்த லைனில் ஒரு பத்து வீடு தள்ளி அந்த நாடு இருந்தார் அந்த சமயத்தில் எங்கள் அம்மா அவங்கள பார்த்து ரொம்ப ஏழ்மையான குடும்பம் எங்கள் குடும்பம்னு சொல்லுதுன்னா இப்போ சாப்பிட்டா நைட்டுக்கு சாப்பிட்டா காலையில் இல்லை காலையில் சாப்பிட்டா அடுத்த நாள் மத்தியானத்துக்கு இல்லை அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ரொம்ப சூழ்நிலை கம்மியில் நாங்கள் வந்து ஏழு பேர் எட்டு பேர் நாங்கள் குடும்பத்தில் இருந்தோம் நான் தான் ரயில்வேயில் சம்பளம் எனக்கு ரெண்டு ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம் அந்த சம்பளத்தில் இருந்து தான் எங்கள் அப்பா ஒரு சின்ன பெட்டிக்கடை வச்சுருந்தார் அந்த மாதிரி வச்சு ஏழ்மையான குடும்பத்தில் நாங்கள் பழக்கோம் வடங்கிட்டு இருக்கும்போது அவரை நாங்கள் எங்கள் அம்மா மூலியமாக அவர் சம் அவங்கள சந்தித்தோம் அவங்கள சந்திக்கும்போது அவங்க அம்மா என்ன போய் கேட்கும்போது என்னம்மா நீங்கள் எங்கிட்ட வர வந்து எங்கிட்ட கேட்குறீங்க நான் என்ன பண்ண போகிறேன் நான் என்ன செய்ய எல்லாம் அவங்க வந்து எவ்வளோவோ தட்டி கிடைக்கிறதுக்கு என்னென்னமோ சொன்னாங்க இவங்க விடியா அப்படியா ஒரே பிடியாக இருந்துட்டாங்க நீங்கள் எங்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு தான் ஆகணும் தான் ஆகணும் எங்களுடைய வறுமை இந்த மாதிரி வறுமையில் இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு எங்களுடைய வறுமையை சொல்லி அவங்கள எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தினாங்க சேர்த்தும்போது நான் அவரை நேரடியாகவே பார்க்கவே இல்லை அவர் வந்திருக்கும் போதெல்லாம் வந்திருக்காருன்னு தெரிஞ்சதுன்னா அவர் பாதடியை நான் பார்த்தேன்னா போயிடுவேன் அவரை சந்திக்கவே கிடையாது அப்புறம் அவரே கேட்டிருக்காரு என்னம்மா பையன் ஒன்று சந்திக்கலையே ஏ என்ன சமாச்சாரம் இருக்காரு அவரே என்னம்மா அவங்ககிட்ட நேரடியாக பேசி ஏதோ ஒன்று கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க சரி வர சொல்லு அப்படின்னாங்க அப்போ நான் கேட்டேன் ஐயா எங்களுக்கு இந்த வடலூருன்றது எங்கே இருக்குது எப்படி இருக்குன்னு தெரியாது தன்மா நான் என்னன்னு தெரியாது ராமலிங்க சாமி யார் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு எங்களுக்கு அந்த இதில் ஒன்றுமே தெரியாமல் இருந்தது அது எப்படி இருப்பாங்க அது எங்கே இருக்குது அது எப்படி போனால் அங்கே போகலாம் அங்கே என்னன்னு தான் பார்க்கலாம் அப்படின்னு தான் முதல் கேள்வி அவங்ககிட்ட வைச்சார் அவங்க என்ன சொன்னாங்க எங்கள் தான் சொல்லி அமைஞ்சாங்க இந்த மாதிரி இந்த வண்டியில் ஏறுனா சேலம் போயிடலாம் சேலத்துக்கு இந்த நைட்டு ரெண்டு மணிக்கு ஒரு வண்டி வரும் அந்த வண்டியில் ஏறிட்டிங்கன்னா வடலூர்லேயே போய் இறங்கிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் எனக்கு ஒரு பொங்கல் லீவில் எனக்கு ஒரு ஒரு வாரம் லீவு இருக்குது ஒர்க் ஷாப்பு அங்கே நான் என்னுடைய முதல் பாச எழுதி வாங்கிட்டு நான் வேறு ஊருக்கெல்லாம் போக வேண்டியெல்லாம் போயிட்டு வந்து புதன்கிழமணிக்கு வந்துவிட்டேன் சரி இந்த இதை பார்த்துட்டு வரணுன்ட்டு இங்கே வந்துட்டு திருப்பி நேராக வடலூர் போனேன் ட்ரெயினில் போய் வடலூர் ஸ்டேஷனில் இறங்கிட்டு எத்தனை மணிக்கு திருப்பி ரிட்டன் வண்டி இருக்குன்னு கேட்டுட்டு நேராக போயிட்டேன் இவர் என்ன சொல்லிட்டார் நேராக போக கல்பட்டையா சமாதி இருக்கும் அந்த சமாதியில் தரிசனம் பண்ணிட்டு ஞான தர்மசாலையில் போய் சாமி கும்பிட்டு நேராக போனோன்னா சித்தி விலாகம் போகலாம் சித்தி விளாகத்தில் ஒரு பெரிய ஒருத்தர் இருந்துகிட்டு இருந்தார் அவர்கிட்ட போய் குளிக்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட போய் சொல்லி போடுங்க இந்த மாதிரி நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு அவர்கிட்ட ஒன்றே ரூபா பணம் கொடுத்தீங்கன்னா அவர் உங்களுக்கு அபிஷேகம் போட்டு தருவாங்க அவங்க வந்து சித்தி வளாகத்துக்கு பூஜை பண்ணி உங்களுக்கு எல்லாமே நல்ல மாதிரி என்ன செய்யணுமோ அது செய்வாங்க நீ கொடுத்துட்டு வந்துடுங்கன்னாங்க சரி நான் இங்கே இதெல்லாம் தர்மசாலையும் இதுவும் பார்த்துட்டு நேராக நடந்து போனேன் அது வந்து அங்கேருந்து ஒரு மூணு மேல் அது சித்தி வளாகம் அங்கே போனோம்னா அந்த தீஞ்சுவை ஓடை இருந்தது அந்த ஓடையில் போய் நான் குளிச்சுட்டு துணியெல்லாம் மாற்றிட்டு அவர்கிட்ட போனேன் அவர் கரெக்டாக கிட்டத்தட்ட அவருக்கு அப்போவே எண்பது எண்பத்தஞ்சு வயசு இருக்கும் கரெக்டாக வந்தார் கட்கன் போட்டு எல்லாம் வந்துட்டு அவர் சொன்னேன் ஒன்றாயிரரூவா கொடுத்துட்டு வந்தேன் ஒரு தொட்டியில் அந்த அபிஷேகம் பண்ணி கொண்டு அங்கே வச்சார் அப்போல்லாம் வந்தால் கீழே தான் விளக்கு இருக்கும் அவர் வச்சுருந்த விளக்கு பழைய காலத்தில் அந்த சித்தி வளாதத்தில் இப்போ பெருசாக இடத்துல எங்கேயோ கல் கட்டி வச்சிருக்கிறாங்க நான் போனது வந்து அறுபத்தி மூணு நான் போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் அவர் சந்தித்தது அறுபத்தி மூணு தான் அவர் அங்கே போய் அவர் எல்லாம் சொல்லி அந்த தீபத்தை எல்லாம் தூண்டி விட்டு பக்கத்தில் உட்காந்து நீ வந்து படியப்பா அப்படின்னாங்க நான் பக்கத்தில் உட்காந்து எல்லாம் அவரெல்லாம் படிக்க வச்சு எல்லாம் பண்ண ஒரு பாடு சரி ரைட் உனக்கு நீ போகிறாள் உனக்கு நேரமாக எல்லாம் கொடுத்து அவர் அப்படியே கூட்டிகிட்டு போய் பின்னாடி போய் அவர் எங்கே மறைஞ்சு தாழ் போட்டுக்கிட்டாரோ அந்த எல்லாம் கூட்டிகிட்டு போய் என்னையை காமிச்சு எல்லாம் வணங்க வச்சு அனுப்பிச்சு விட்டேன் திருப்பி அப்படியே நடந்து ஒரு ஆறு ஆறரை மணிக்கெல்லாம் வந்துட்டேன் வடலூருக்கு ஆறரை மணிக்கு வந்த உடனே இப்போ வந்து கிருபானந்த வாரி ஞான சபையை வந்து அவர் இது பண்ணிகிட்ருக்கார் கட்டிகிட்டு இருக்கிறார் அவர் இடித்து அப்போது ஆறு மணிக்கு அங்கேருந்து என்ன இப்போ நெய்வேலியிலிருந்து தான் கரண்ட்டெல்லாம் வரணும் அங்கேருந்து த கரண்ட் கொடுத்தா தான் தண்ணி கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு காலம் இந்த மாதிரி வெள்ளம் வேஸ்டியாக கட்டிட்டு போனால் சன்ம அங்கே வடலூரில் இருக்கிறவங்களாம் வேடிக்கை பார்ப்பாங்க நம்மளை இந்த மாதிரிலாம் போட்டு அந்த மாதிரியான ஒரு இந்த ஒரு காலம் அது ஆனால் இப்போல்லாம் வேறு மாதிரி மாறிடுச்சு அப்படி இருந்த காலத்தில் நான் போயிட்டு வந்த ஒரு படு அப்புறம் இவரை வந்து சந்திச்சு கேட்டால் எல்லாம் என்ன ஏப்பா எல்லாம் போனையா எல்லாம் பார்த்தியா என்ன செய்யா எல்லாம் இப்படி எல்லாம் போனாங்க இந்த மாதிரிலாம் இருந்தேன் அவர் பெரியவர் வந்து இதெல்லாம் பண்ணி கொடுத்தாரு ரைட்டு இந்த தீஞ்சுவையை வந்து அவர் கைப்படுத்தோன்ன இடம் அவர் மறைஞ்ச இடம் சாப்பாடு போட்ட இடம் பார்த்திங்களா பார்த்துட்டேங்க எல்லாமே சொன்னேன் சரி என்ன நினைக்கிறேன்னுங்க ஐயா அதுக்கு மேலே எல்லாம் இருக்காது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நாங்கள் கேட்குறோம் அதை விட்டால் வேறு வழி ஒன்றும் கிடையாது எங்கள் குடும்பம்லாம் இந்த மாதிரி எளிமையான இருக்குது இதிலிருந்து சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் விட்டார் ஒன்றும் பயப்படாத எல்லாமே செய்யலாம் எல்லாம் இருக்கும் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இரு அவர் கூட இருந்துக்கிட்டே இருந்தோம் அவர் அங்கே இருக்கிற வீட்டில் இருந்து பன்னெண்டு வருஷம் முடிய போகுது அவருக்கு அப்போ சொன்னார் அப்போ தான் இங்கே வந்தார் அங்கே ஒரு ரூம் கொடுத்து அங்கே தான் இருந்துகிட்டு இருந்தார் வந்தால் ஆனால் அவரை பார்த்தாலே பெரிய ஒரு பொக்கிஷம் நமக்கு கிடைச்ச மாதிரி இருந்தது சொல்லலாம் இப்போ அதுக்கு மேலே இருக்குது அன்னைக்கு அந்த சூழ்நிலையில் நமக்கு ஒன்றுமே அவரை பற்றி ஒரு இதுவும் தெரியாது முன்னாடியும் தெரியாது பின்னாடியும் தெரியாது சொல்கிறவங்களுமெல்லாம் யாரும் கிடையாது நம்ம அறிவின் கொண்டே அப்படியே அவர் சொல்கிறத வச்சு எல்லாமே பண்ணி பார்த்து எல்லாம் பண்ணி முடித்த அது கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டே இருந்தது அப்புறம் நான் அவர் நிறைய வீடுகளுக்கு இந்த மாதிரி வீடுகளுக்கு அவர் வெளிலூர் கோடாயி அம்பாளையம் இன்றைக்கி பூஜை செஞ்சார் சண்முகம் அவர் வீட்டுக்கு அவங்க எல்லாம் இப்படி எல்லாம் அவங்க மாமனார் எல்லாம் அவர் கூட வேலை இருந்தவங்க அவங்க எல்லாம் அந்த வீடுகளுக்காக போய் இந்த படம் வச்சு அபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு எல்லாம் பண்ணுவார் அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்து வரும்போது தான் எங்கள் வீட்லேயும் படம் வச்சு கொடுத்து எல்லாம் பண்ணார் அப்புறம் என்னமோ எனக்கு ஒரு தோணுச்சு அது மாதிரி அவங்கக்கிட்ட கூட கேட்காம நான் திடீர்னு அதை செஞ்சிட்டேன் நாற்பத்தெட்டு நாள் நித்திய தீபம் வச்சுட்டேன் அப்புறம் அவங்களுக்கு எப்படியோ வேலை தெரிஞ்சு நேரம் அங்கேருந்து வந்துட்டாங்க இருந்து உன்னை யார் இது மாதிரிலாம் செய்ய சொன்னாங்க எப்படி செய்வேன் எப்படி காப்பாற்று உனக்கு எப்படி தெரிஞ்சுது ஏகப்பட்ட அவருக்கெல்லாம் சமாதானம் சொல்லி சரி அப்படின்னு செய்ய வச்சேன் அந்த பன்னெண்டு நாளைக்கு ஒரு தடவை பூஜையெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி அதிலேருந்து நாங்களும் படிக்கடியாக இந்த விஷயத்தை நல்லா படிப்படியாக தெரிஞ்சுக்கிட்டோம் எங்கள் குடும்பத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு வந்து எல்லாம் முடித்து எல்லாம் பண்ணினார் அப்புறம் அந்த சண்மார்க்க சித்தன்கிட்ட என்னை சந்திக்கணும் போவா ரெண்டு பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போனார் அவர்கிட்ட அந்த எல்லாமே பார்த்து எல்லாம் பேசிகிட்டு இருந்தா அறுபத்தி ஒம்பதுல கும்பகோணத்தில் சந்தித்தோம் அப்போ தான் எல்லா விஷயத்தையும் எனக்கு அவரை பற்றி கொஞ்சம் எல்லாம் தெளிவாக எனக்கிட்ட எல்லாமே சொன்னார் நீ அவரை விட்டுறாத அவரை பிடிச்சிக்கும் எல்லா உங்களுக்கு கிடைக்கும் அது சொல்ல மட்டும் மாற்றக்கூடாது கூடாது அவர் என்ன சொன்ன குட்டினே புரிஞ்சிடணும் வேற ஒன்றும் ஒரு கிடையாது உனக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்ல வருவார் அதுக்கு இருப்பாருன்னு நான் கொஞ்சம் தீவிரமாக வேணா ஆரம்பித்தேன் அந்த சந்திப்பில் தான் எனக்கு அறுபத்தி ஒம்பதுதான் எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு அவருக்கு காதே கிடையாது போட உன் கூட ஒருத்தர் பெரிய மலையவே அனுப்பிச்சு வச்சுருக்கிறேன் இப்போ காற்று இல்லைன்னு சொல்கிறேன் என்ன அவர் வந்து எனக்கு முதல் முதல்ல அறுபத்தி ஒம்பதுதான் சண்பார்க தமணம் தான் கோவை மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு முதல் சண்மார்க திருமணம் அந்த திருமணத்துக்கு அப்புறம் தான் என் தங்கம் மாதிரி உங்களுக்கு எல்லாம் வந்து நடந்தது அப்படியே இருக்கிற சமயத்தில் தான் ஒவ்வொரு ஊருக்கு அப்படியே கூட்டிகிட்டு போகும்போது மயில்கல்லுக்கு கூட்டு போனார் அங்கே ரெண்டு மூணு குடும்பம் இருக்கெல்லாம் பார்த்துட்டு அங்கே வந்து செங்கோத்து பாறை அங்கே போய் எல்லாம் உட்காந்துட்டு நாங்கள் எல்லாம் பார்த்து எல்லாம் பேசிகிட்டு எல்லாம் வந்தோம் அப்போது ஏற்றியாக இவ இவங்க வாயிலிருந்து ஒரு பொருள் வந்துடுச்சு அதாவது எனக்கு உன்னை சந்தித்து பதினோரு வருஷத்துக்கு பக்கமாக போகுது இந்த மாதிரி என்னைய அம்மா மாற்றிடுவாங்க இந்த மாதிரி எனக்குன்னு ஏதோ ஒரு இடம் வாங்கி கொடுத்து அங்கே இருந்து உங்களுக்கு என்னெல்லாம் அப்போ வந்து கொஞ்சம் பேரமாக எல்லாம் வருவாங்க சங்கமெல்லாம் ஆரம்பித்து எல்லாம் பண்ணி அங்கே வீட்லேயே நடந்துகிட்டு இருந்தேன் ரெண்டு வருஷம் ஆச்சு எல்லாம் அமர்ந்துட்டுருப்பாங்க அப்போ வந்து அவர் சொன்னார் நான் இந்த உடல் விடுகிற வரைக்கும் உங்களோடைய இருப்பேன் உங்களுக்கு இப்போ என்ன வாழ்கிறதுக்கு வேணுமோ அதையும் செய்வேன் பிற்காலத்துக்கு உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதையும் செய்து வைப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார் ஆனால் அவர் இருக்கிற வரைக்கும் கரெக்டாக அதை செஞ்சிட்டார் ஆனால் நம்ம என்ன அவர் சொன்னாரோ அதை தான் இன்னும் நம்ம செய்ய முடியாமல் கார்ந்துட்டுருக்கிறோம் பல இடஞ்சல்கள் பல இதுகள்லாம் அப்போ தான் சொல்லும்போது இந்த இடத்த வாங்கி ஒரு அஞ்சு சென்ட் இடம் வாங்கி அவருக்கு உட்கார வச்சு ஒரே ஒரு ரூம் அந்த ஜோதி ரூம் ஒன்று தான் மண்ணு கட்டிடம் இப்போ தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தானே இருத்தோம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இடித்தோம் அது வரைக்கும் அதுதான் இருந்துகிட்டு இருந்தது எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது இந்த மண்ணே எடுத்து இப்போது ரெண்டு லட்சத்துக்கு முன்னாடி தானே இருத்தோம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இடித்தோம் அது வரைக்கும் அதுதான் தான் இருந்துகிட்டு இருந்தது எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது இந்த மண்டே எடுத்து எப்போது இந்த கிணத்து கல் கிணத்து மேடு இது கிணத்து மேட்டில் இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து அதில் அடுக்கி அந்த பூமியவே தண்ணி போட்டு எடுத்து அந்த சேரை வச்சு அப்படியே கட்டுவோம் இந்த இடத்துல ஒரு மூணு கல்லுக்கால் இருந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லைப்பா மூணு கல்லுக்கால் இருந்ததெல்லாம் அந்த கல்லுக்கால் ஏற்றும் போது நாங்கள் நாலே பேர் இருந்தோம் நாங்கள் மூணு பேர் முன்னாடி ஒரு ரூம் மட்டும்தான் இருக்குது இந்த கல் தூக்கி போட்டு பந்தல் போட்டுக்குவோம் உட்காந்து வழிபாடு பண்ணுற வச்சுன்னாங்க அந்த கல் பார்த்தீங்கன்னா அசைக்க கூட முடியாது நாலு பேர்த்தினால வாங்கடா அப்படின்னு சொன்னாங்க குடியெல்லாம் போட்டு வச்சோம் அது எப்படி போச்சுன்னு எங்களுக்கே தெரியாது அந்த மாதிரிலாம் இந்த இடத்துல எல்லாம் சொல்லி அவருடைய கண்ணீரும் அவருடைய இரத்தமும் வேர்மையும் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க இந்த சபைக்கு அவர் எவ்வளோ தொண்டு செஞ்சுருக்காருன்னு அவருக்கு நம்மளால சொல்லவே முடியாது நம்மளால் முடியாதுன்னு இங்கே வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு போனால் அடுத்த நாள் அடுத்த வாரம் வரும்போது அந்த காரியம் நடந்திருக்கும் அது எப்படி நடந்தது என்ன எதுன்னு தெரியல ஆனால் இப்போல்லாம் நம்ம கொஞ்சம் மறந்துட்டு இருக்கிறோம் அதெல்லாம் இனிமேல் இருக்கக்கூடாது அது மாதிரி எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து எல்லாமே செய்யணும் இதான் அந்த சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு இது எழுபத்தி நாளில் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம் எழுபத்தி நாலில் இது வரைக்கும் தைப்பூசம் வள்ளலார் பிறந்தநாடு அவருடைய நினைவு நாள் ரெண்டு குருநாதனுடைய நினைவு நாள் இதுதான் நம்ம நடத்திட்டு இருந்தோம் மாசப்பூசம் நடக்கும் வார் வழிபாடு நடக்கும் நமது சங்கத்தின் தாயாகவும் தந்தையாகவும் விளங்கிய நமது சன்மார்க்க சீலர் அவர்களை பாதம் பணிந்து நான் கூறுகிறேன் நான் அப்பொழுது அவர் சன்மார்க்க சீலரை சந்திக்கிறப்போ எனக்கு ஒரு ஆறு வயசு ஏழு வயசு இருக்கும் அப்போவே அவரை பார்த்தாலே அந்த தெய்வீகம் வள்ளலார் ஊர் வந்து அவர் தெரிஞ்சது எனக்கு அப்பேற்பட்ட மகான் கூட சம வாழ்ந்து இந்த சன்மார்க்க சங்கத்தில் என்னையும் ஒரு நவகமிட்டி உறுப்பினராக சேர்த்தி தொண்டு செய்கிறதுக்கு இங்கே வாய்ப்பளித்தவருக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி நடைபெறுகின்ற நமது சங்கத்தில் நடைபெறுகின்ற தைப்பூச விழாவானது பொன் விழாவ ஐம்பதாவது ஆண்டு தைப்பூச விழாவும் நமது சங்கத்தின் ஆண்டாகவும் நடத்துவதற்கு எல்லாம் முடிவு அமைந்துள்ளது அதை சிறப்பாக நடத்துவதற்கு திட்டமிட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது அதற்கு எல்லோரும் உறுதுணையாக இருந்து அது ஐம்பதாவது வருட தைப்பூச விழாவினை மிகவும் சிறப்போடும் சீரோடும் பணிவோடும் நடத்தி கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் எல்லாம் செயல் கூடும் எல்லாம் வல்ல பெரும் ஜோதி அற்புத கடவுள் அருளவுடும் எங்களை எல்லாம் காக்கும் வல்ல பெருமானார் திருவடிகள் சரணடந்தும் சன்மார்க்க சித்தரோடும் சன்மார்க்க சீலரோடும் நாங்கள் எல்லோரும் அவர்கள் பாதம் படைந்து அவர்கள் துறையோடு ஒவ்வொரு நிமிடமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த சங்கம் நான் சற்று புதியவன் நான் இங்கே வரப்போ என்னோட பள்ளித்தோழன் மூலமாகத்தான் இங்கே வந்தேன் வந்த நாள் முதல் நான் மட்டுமல்ல எனக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது ஒவ்வொரு அன்பரும் இங்குள்ள ஒவ்வொரு அன்பரும் இங்கு வந்து ஐயாவை கண்ட பின்பு சத்குருநாதரை கண்ட பின்பு சன்மார்க்க சித்தரை சீலரை கண்ட பின்பு அவர் வழி நடந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அன்பருக்கும் ஒரு பெரிய அனுபவம் பல அனுபவங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல பல அனுபவங்கள் அவரவர் வாழ்க்கையில் அவர் இருந்த நிலையிலிருந்து மேலும் மேலும் உயர்ந்து 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 ஒரு நல்ல நிலையில் எல்லோரும் அன்பர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புவது நான் வந்தபொழுது ஐயா ஸ்ரீனிவாசன் அண்ணா அவர்களும் மற்ற அன்பர்களும் நிறைய சன்ப சங்கத்தை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் எங்கள் ஐயா நஞ்சுக்குட்டி ஐயா அவர்கள் எங்களை எல்லாம் காக்கும் சன்மார்க்க செயலர் அவர் இருந்தபோது அவர் வழியாக பல கருத்துக்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆனால் அண்ணா சொன்னது இந்த சங்கம் உருவாவதற்கு ஒவ்வொரு செங்கலும் ஒவ்வொரு அன்பெரும் பட்ட கஷ்டங்கள் அனுபவங்கள் சிறிதல்ல அவை எழுதினாலும் சொன்னாலும் பேசியாலும் தீராத அத்தனை இருக்கிறது அதையெல்லாம் வரும் காலங்களில் அவர் வெளிப்படுத்துவார் இச்சங்கம் அதன் மூலமாக அந்த அனுபவங்களின் மூலமாக உலகோர்க்கு மிகப்பெரிய உண்மை விழம்பும் ஒரு இடமாக ஆகப் போகிறது என்பது சற்றும் ஐயமில்லை காரணம் ஒரு இடத்தின் அருமை ஒரு சங்கத்தின் அருமை அதனுடைய அனுபவங்களில்தான் மற்றவர்களுக்கு புரிதல் ஏற்படப் போகிறது அப்படி அறியும் பொழுது இன்னும் பல நண்பர்கள் பல அன்பர்கள் எல்லா இடத்திலிருந்து வந்து சன்மார்க்கத்தை பெற்று வழி நடந்து உயர்ந்த அன்பினுடைய ஒருமைப்பாடில் ஆம லாபம் பெற்று எல்லா நன்மையும் அடைவார்வது என்று நாங்கள் நம்புகிறோம் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட் பெருஞ்சோதி அன்பார்ந்த சங்கத் அன்பர்களுக்கு அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் நான் இங்கு ஒரு ஏழு எட்டு காலமாகத்தான் இந்த சங்கத்தில் விசேஷ காலங்களில் மட்டும் வந்து கொண்டிருந்தேன் பிறகு இப்பொழுது சங்க உறுப்பினராகவும் இருக்கின்றேன் எனக்கு சிறுவயதின் முதலே இந்த வள்ளலார் ஜீவகாரணியத்தின் மேல் எனக்கு ஒரு பற்று இருந்தது என் தந்தையார் அவர்கள் அவரும் இந்த சன்மார்க்க சங்கத்தின் மீது ஈடுபாடு உள்ளவர் ஒரு காலத்தில் எங்கள் தந்தையார் என்னிடம் சொல்வார் போத்தனூர் சென்று வருகிறேன் அங்கே ஒரு ஐயா இருக்கிறார் என்பார் ஆனால் யார் என்ன அப்படிங்கிறது எங்கள் குடும்பத்திற்கும் தெரியாது எனக்கும் தெரியாது ஆனால் அவர் மிகவும் ஈடுபாடாக ஏதோ ஒரு சமயத்தில் வந்து ஐயாவை சந்திக்கிறாரா இல்லை இந்த தானா எனக்கு வேறு எதுவும் தெரியாது ஆனால் போத்தனர் சென்று வருகிறேன் என்று சொல்வார் அவர் சில சமயங்களில் சன்மார்க்கத்தை பற்றி எல்லாம் என்னிடம் யாரிடமோ பேசி கொண்டு இருப்பார் அப்பொழுதெல்லாம் எனக்கு மேல் ஒரு ஈடுபாடு ஏற்பட்டது அப்போ இந்த சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து மற்ற பக்தி மார்க்கங்களிலிருந்து ஏக குறைய முற்றிலும் மாறுபட்ட ஒரு நிலைப்பாடாய் கொண்டிருந்தது எனக்கு அப்பொழுது தெரியாது அப்பொழுதெல்லாம் அடிய அடிப்படைதான் வரலாறுக்கு எப்படி சிலை வடிவமாக இருந்து அதிலிருந்து அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் மூலமாகத்தான் அவர் ஒளி தேகம் பெற்றார் அப்படிங்கிற ஒரு உண்மை அவர் அவரே சொல்கிறார் அதுபோல தான் அடியேனும் சிறு வயதில் மேற்கொண்டே அந்த பக்தி மார்க்கத்தில் இருந்து இங்கு வருவேன் இங்கே வரும்பொழுது ஐயாவை பற்றி நிறைய சொல்வார்கள் நஞ்சிக்குட்டி ஐயாவினுடைய அவருடைய அருமை பெருமைகளை எல்லாம் இவங்கள் சொல்வார்கள் அப்பொழுது கேட்கும் பொழுது எனக்கே இதன் மீது ஒரு அளவற்ற பக்தி ஏற்பட்டது ஏன் ஐயாவை போல் நாமளும் ஆக முடியாதா அப்படிங்கிற ஒரே வேட்கை என்னு உள்ளல் எழுந்தது ஏன் எல்லோரும் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்று சொல்கிறார்களே அப்போ இந்த மனிதன் என்பவனுக்கு எப்பேற்பட்ட பிறவியின் மூலமாக இந்த தேகத்தை அடைய முடியும் என்பதை அவர்களாக இருக்கும் வந்து தெளிவாக சொல்கிறார் அப்போ அந்த தெளிவு ஏன் நாம் என்ன செய்யக்கூடாது அதை ஏன் அடைய முடியாதா அப்படிங்கிற என்னுள் ஒரு வேட்கை அதற்கு என்னென்ன அவர்கள் அந்த மார்க்கத்தில் சொல்லியபடி அதாவது நான்கு கரணங்களை அடக அதெல்லாம் சொன்னார் ஒழுக்கங்கள் அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் அப்போ அடிப்படையிலிருந்தே நாம் ஏன் இது க ஓரளவுக்கு நம்ம இதை கடைபிடித்து ஒய்வடைய முடியாதா அப்படிங்கிறது என்னுடைய மனசுக்குள்ள ஆழமாக பதிந்துவிட்டது அப்போ இந்த சங்கத்தில் வந்து எனக்கு ஐயாவினுடைய அருளும் பரிபூரணமாக கிடைத்தது எனக்கு அதை உணர்ந்தேன் நன்கு உணர்ந்தேன் அப்பொழுது இந்த ஐயாவினுடைய குருநாதனுடைய அருளும் வரலாறுடைய பரிபூர்ண கடாட்சமும் எனக்கு ஐந்தாண்டுகளுக்கு முன்பாகவே எனக்கு நல்ல ஒரு அருமையான ஜோதி வடிவ தரிசனம் கிடைத்தது அந்த அனுபவத்தை ஐயாவும் அணி அனுபவித்தார் என்று சொல்கிறார்கள் அடியேனும் அனுபவித்தேன் அப்பொழுதுதான் இந்த தேகம் எடுத்த ஒரு மகா புண்ணியத்தை நான் அடைந்தேன் அது முதல் கொண்டு இந்த இந்த சங்கம் ஏதோ ஒரு விதமான சங்கம் இல்லை ஒரு தெய்வீக சங்கம் அப்படிங்கிற மனசுக்குள்ளே எனக்கு பட்டுது ஏன்னா இந்த நஞ்சிக்குட்டி ஐயா என்னிடம் எத்தனையோ முறை எனக்கு அறிவுரைகளையும் எப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்றதையெல்லாம் எனக்கு சூட்சமமாக சொல்லிக் கொடுத்தார் வள்ளலார் போல் வள்ளலாரிடம்தான் த நான் எல்லாம் கற்றுக்கொண்டேன் ஆனால் அதற்கு பிறகு ஐயாவிடம் நான் நிறைய தெரிந்து கொண்டேன் ஆனால் அதையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடாது என்று உத்தரவு ஆகையால் நான் இந்த சபையில் நான் வெளிப்படையாக சொல்ல முடியாது அனுபவித்தால் அனுபவித்தேன் அவ்வளவுதானே சொல்ல முடியும் தவிர மற்ற விஷயங்களையெல்லாம் இங்கு வெளிப்படுத்த முடியாது ஆகையால் சொல்கிறேன் வடலூர் எப்படி கடலூரில் ஒரு வடலூரோ மேலை சிதம்பரத்தின் அப்படிங்கிறாங்களோ அதே போல கோவை மாவட்டத்திலும் இது வடலூராக திகழும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை ஆகையால் இந்த சங்கத்தில் வருகின்ற மகா மகாபாகியவான்கள் ஏனென்றால் இவர்களுக்கு தெரிந்தோ அறிந்தோ அறியாமலோ இந்த சங்கத்தில் உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள் இவர்களெல்லாம் பல பிறவிகளின் புண்ணிய ஆத்மாக்களாக இருந்ததனால் தான் இங்கு வந்து நிற்கிறார்கள் ஏனென்றால் எல்லோராலும் இந்த சங்கத்தை நெருங்க முடியாது உள்ளே வரவும் முடியாது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சங்கம் அதாவது ஐயா சொன்னது போல் இது ஒரு கோயமுத்தூரின் வடலூர் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு இந்த சங்கத்தில் இருக்கிறது தெய்வீகமான சமய இது தெய்வீகமான சில விஷயங்கள் இங்கே நடக்கும் ஐயாவை பரிபூர்ணமாக நம்பணும் அதை வந்து இது விட என்ன சொல்கிறாருன்னா நீங்கள்லாம் உய்வடையணுங்கிறதுல அவர் மகா உரிமை எடுத்து கொண்டிருந்துக்கிறார் அதை போல நானும் சொல்கின்றேன் வந்து வழிபாடு மட்டும் செய்தால் போதாது எல்லோரும் இந்த சங்கத்திலிருந்து பயனடைய வேண்டும் என்று எனக்கு மனதார வேண்டிக் கொள்கிறேன் நன்றி நான் ஐயாவை சந்தித்து ப நான் உண்ண உணவுக்கும் உடுக்க உடையும் இருக்க இடமும் இல்லாமல் என்னை இந்த மனிதனாக வாழ வைத்தது சன்மார்கி சீலர் அவர் மூலமாக சித்தரையும் சந்தித்தோம் அவர் எங் அவரும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரும் இந்த சங்கத்தில் ஸ்ரீனிவாசன் ஐயா தான் எங்களை முதன் முதலில் அவரிடம் அறிமுகப்படுத்தினார் அவர் மூலமாக உன்ன உணவும் உடுக்க ஒடியும் இல்லாமல் எனக்கு இன்று நல்ல நிலையில் இருக்க இந்த சங்கத்தில் தான் எனக்கு அவர் அருளாட்சி இருந்தார் நான் உன்ன உணவும் உடுக்க ஒடியும் இல்லாமல் காலத்தில் எனக்கு வேலை வாங்கி கொடுத்து கரூரில் வேலை வாங்கி கொடுத்து கரூர்லேருந்து கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு வந்து இங்கே வேலை வாங்கிக்கும் இங்கேயும் பணி செய்து நாற்பது ஆண்டு கரூர் வேஸ்டா பேங்கில் பணிபுரிந்து ரிட்டையர்டானி இன்று இந்த சங்கத்திலே உறுப்பினராக இருக்கிறேன் எழுபத்தி மூணு தன்மார்க்க திருமணம் நடத்தி வைத்தார் ஐம்பது ஆண்டுகள் ஆகப்போகிறது எனக்கு தன்மார்க்க தான் நடத்தி வைத்தார் தற்பொழுது எனது மரியாதை இல்லை பெற்ற பெ பெற்றவர்கள் அனைவரையும் இன்றும் காத்து கொண்டிருப்பது சன்மார்க்க சித்தரும் சன்மார்க்க சீழருமே அவரை மனதாரமாக்கி என்ன அவரிடம் விடைபெறுகிறேன் சன்மார்க்க சித்தனின் அடிபணிந்து அவரோடு கலந்து இத்தனை காலம் அவருக்கு தொண்டு செய்து நீ செய்த தொண்டு வேணாக கூடாது என்று உனக்கே உன்னை ஆக்குகிறேன் என்று சொல்லி இங்கே ஒரு சிறு தீபத்தை வைத்து ஆயிரத்தி தொழ ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலில் வைத்து அதிலிருந்து இதுவரையும் நான் பாதுகாத்து வருகிறேன் அவருடைய அன்பும் அருளும் அவர் தான் என்னை இதுவரைக்கும் என்னால் எதுவும் பேச முடியவில்லை அவருடைய அன்பையும் நினைக்கிறாங்க கண்ணீருமான வருகிறது அவருடைய அன்பளையே ஊறி திளைத்து வாழ்ந்த இந்த உடல் அவருடைய வழியை செய்து கொண்டேயே அவர் பாதத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறேன் இறைவனால் உற்றவர் தாய் வயிற்று பிறவாது தானே முளைத்த வள்ளல் பெருமான் அம்மகான் தான் கண்ட இறை அனுபவத்தை உலகமெங்கிலும் காண வேண்டும் என்று அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி மகா மந்திரத்தையும் ஒவ்வொரு மனிதனும் தனித்திருக்க வேண்டும் பசித்திருக்க வேண்டும் விழித்திருக்க வேண்டும் என்ற அருள்வாக்கும் ஜீவகாரன்மே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்றும் கடைவிரித்தேன் கொள்வாரில்லை என்று ஆயிரத்தி பத்தாம் நூற்றாண்டிலே ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஆண்டவனோட கிறந்த கலந்த நன்னால் தான் இந்த உலகத்திலே இன்று தைப்பூச நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது அவ்வழியில் வந்ததுதான் இரு மகான்கள் ஒன்று சன்மார்க்க சித்தர் ஒன்று ஒன்று சன்மார்க்கு சிலர் சன்மார்க்க சித்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ராமநாதபுரிலே சுத்த சமரக தெய்வீ சங்கத்தை ஏற்படுத்தினார் அது ஒருமைப்பாடு இல்லாமல் இன்று பெரிநாய்க்கு மலைய சைடு போய்விட்டது அவ்வழியில் வந்தது தான் இந்த புண்ணிய பூமி தேர்ந்தெடுத்தவர் மதிப்புக்குரிய சீனிவாசன் அவர்கள் ஏதாவது ஒரு இடத்தில் நமக்கு இடம் வேணும் என்று அவர் கேட்கும்போது இந்த இடத்தை முதன்மோல தேர்ந்தெடுத்தவர் சீனிவாசன் அவர்கள் ஒரு மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு எட்நூற்றி எழுபத்தி நாலில் அந்த மகான் பரம்பொருள் மறையும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு இந்த சத்தியஞான சபையிலே தேவத்தை ஏற்றுகிறார் நமது சன்மார்க்கு சீலர் எல்லாம் எல்லாமல்ல அல்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவர்களாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு நம்ம ஐயாவோட திருக்கரங்களால் இங்கு ஜோதி ஏற்றப்பட்டு கிட்டத்தட்ட இன்றைக்கி ஐம்பது வருடங்களை நம்ம எட்டிவிட்டோம் ஐம்பது வருடங்களில் ஆயிரம் பிரச்சனைகளை சமாளித்து கோர்ட்டு அது இது ஏகப்பட்ட பிரச்சனைகளை சமாளித்து இந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னே நம்ம இந்த ஜோதி மண்டபத்தை நம்மள சன்மார்க்க அன்பர்களின் ஒத்துழைப்போடனும் அவர்களோடும் ஆசையுடனும் நம்ம வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடி இந்த கோவை மாவட்டத்திலேயே கோவை மாவட்டத்தில் இருக்கிற எல்லா சங்கத்து அன்பர்களும் எல்லா தலைவர்களும் வந்து இந்த மாதிரி ஒரு சன்மார்க்க சங்கத்தை நாங்கள் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை இந்த அமைதி இந்த ஒருமைப்பாடு இந்த ஒரு அருள் இது வந்து எங்கேயுமே நாங்கள் பார்த்தது இல்லைங்கிற சொல்கிற மாதிரி சொல்லி இந்த வள்ளலார் இரநூறாவது ஆண்டு நம்ம ஜோதி மண்டபம் திறந்ததுக்கப்புறம் வள்ளலார் இரநூறாவது ஆண்டு நம்ம கோவை மாவட்டத்திலேயே நம்ம போத்தனூர் சன்மார்க்க சங்கத்தை அன்பர்களை அழைத்து அகவல் பாராயணத்தை படிக்க வச்சு மிகப்பெரிய கௌரவத்தையும் கொடுத்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து கொடுத்து ஐம்பதாவது வருஷத்தை நம்ம சிறப்பாக கொண்டாடுறதுக்காக நம்ம ரொம்ப சிரமப்பட்டு நம்ம நம்ம ஒத்துழைப்போடு நம்ம நல்லா கொண்டாடுறதுக்காக நம்ம நிறைய பிளான் வச்சுருக்கோம் அதில் இந்த வருஷம் ஐம்பதாவது வருஷம் பொன் விழா அதனால் நம்ம சன்மார்க்க அன்பர்கள் அனைவரும் ஒத்துழைப்போட பத்து அன்பர்களோடு ஆரம்பித்த இந்த சன்மார்க்க சங்கம் இன்றைக்கி இந்த அளவுக்கு கோயம்பு மாவட்டத்திலேயே பேர் போகிற அளவுக்கு இன்றைக்கி ஆமாம் முதன்மையாக இருக்கிறதுக்கு காரணம் நம்ம அன்பர்களோட இவ்வளோ பெரிய ஒத்துழைப்பு இதே ஒத்துழைப்போடு நம்ம ஐம்பதாவது வருஷத்துக்கு அப்புறம் நம்ம நஞ்சுக்குட்டி ஐயா நினைவு அறக்கட்டளை மூலமாக நம்ம நிறையா இந்த பொதுமக்களுக்காக பொதுப்பணி செய்கிறதுக்கு நம்ம நம்ம தயாராக இருக்கணும் அதுக்கு நம்ம சின்ன இதாக வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஆடை தானம் அன்னதானம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் விழாவுக்கு இதை வந்து நம்ம இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி நம்ம சங்கத்தை இன்னும் நம்ம வந்து தமிழ்நாடு அளவுக்கு கொண்டு போய் ரொம்ப நல்லா பண்ணுறதுக்கு நம்ம முயற்சிகள் நம்ம வந்து நிறையா பண்ணலாம் நம்ம ஆனால் முதல்ல வந்து இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இந்த ஐம்பதாவது வருஷம் பொன் விழாவை முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து ஆடை தானம் அன்னதானம் ஏழை மக்களுக்கு உதவி அதையெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஐயா முதல்ல வந்து கார்கில் வாருக்கான உதவி குஜராத்து நிலநடுக்கத்துக்கான உதவி அந்த மாதிரி நிறையா வந்து ஐயாவே நம்மளுக்கெல்லாம் ஆரம்பித்து கொடுத்துட்டு போயிருக்காங்க அதை நம்ம இன்னும் வந்து நிறையா சிறப்பாக பண்ணி இப்போ சென்னை மக்களுக்கு வெள்ளம் தூத்துக்குடியில் வெள்ளம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம உதவி பண்ணி இந்த மாதிரி நிறையா இது வரக்கூடாது வந்தவங்களுக்கு நம்மனால் முடிஞ்ச உதவிகளையும் பண்ணி நல்லா நம்ம சிறப்பாக பண்ணி இந்த கோவை மாவட்டத்தில் முதன்மையாகவே எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு சன்மார்க் அன்பர்கள் மூலிமா தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்